ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான முறையில் ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நல்ல சாஃப்டான ரவா இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 250 ml கப்பால் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். ரவை கலர் மாற வேண்டாம், வாசனை வர அளவுக்கு இதை வறுத்தா போதும். பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் ரவை நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதை நல்லா ஆற விட்டுருவோம். ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். ரவை முழுமையாக ஆறிடுச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புளிக்காத தயிர் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ரவை தயிர் எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா திக்காகி வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்குன்னு, பர்ஃபெக்டாக நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா திக்கான பேட்டராக கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, இட்லி மாவு பதத்துக்கு இதை நம்ம கரைச்சி எடுத்தால் போதும். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 10-15 நிமிஷம் இதை அப்படியே வச்சிருவோம், நல்லா ஊறட்டும். ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் நம்ம சேர்த்துறவை நல்லா ஊறி இப்போ நல்லா திக்காகி வந்திருக்கு, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பாருங்கள் இப்போ இது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் மாவு நமக்கு கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சமையல் சோடா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஈனோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி பொறுமையாக ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போது இட்லி மாவு ரெடியாக இருக்குது. நான் ஏற்கனவே இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ அந்த இட்லி பிளேட்டில் இந்த மாவை சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடானதுக்கு அப்புறமா நம்ம இந்த இட்லி பிளேட்டை அதில் அடுக்கி வச்சுருவோம். இப்போ இதை மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 8-10 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள் 8 நிமிஷம் ஆயிடுச்சு, இட்லி எல்லாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இட்லி பிளேட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க, கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் ஆற விட்டு எடுக்கும்போது இட்லி நமக்கு ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இட்லி நமக்கு ரெடியாகி வந்திருக்குன்னு. இதே போல் எல்லா இட்லியையும் நம்ம இட்லி பிளேட்லேருந்து தனியாக எடுத்துருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே சிம்பிளான முறையில் ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக நல்லா சாஃப்டான ரவா இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி வச்சாலே போதும், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் இட்லி நமக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரவா இட்லி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.